சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் சோனியா காந்தி ஆலோசனை நடத்தி வருகிறார். நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக அவர் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம் பாரிகார்த்திக், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? வணக்கம். சென்னை வந்துள்ள காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தி தமிழ் தலைமையில் தற்போது காங்கிரஸ் தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனையில் காங்கிரசினுடைய எம்எல்ஏக்கள், அதே போல மக்களுடைய உறுப்பினர்கள், அது தொடர்ச்சியாக மாநில நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த வருகின்ற நாடாளுமன்ற திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட குறித்த காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி சார்பில் ஒருங்கிணைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து இதில் பாதிக்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி உட்பட தமிழகம் 10 இடங்களில் காங்கிரஸ் ஆனது பெற்று, அதில் 9 இடங்கள், அதாவது தமிழகத்தில் ஒரு தொகுதி தோல்வியடைந்ததிலும் 9 இடங்கள் வெற்றி பெற்றது. அதன் அடிப்படையிலே தற்போது தொகுதி பங்குகளை குறித்து பேச எந்த மாதிரியான விஷயங்கள் நாம் முன்னெடுக்கலாம், மேலும் திமுகவுடனான இந்த கூட்டத்தின் போது எந்தெந்த தொகுதிகளை கேட்கலாம், அடிப்படையாக வைத்து கூடுதல் தொகுதிகள் கேட்பதற்கும் தற்போது வாய்ப்பு இருக்கிறது. அது தொடர்பாக தற்போது ஆலோசனை கொடுத்து நடைபெறுகிறது. அதே போல மாநில தலைவர் மாற்றம் என்ற அடிப்படையில் ஒரு தேர்தல் காங்கிரஸ் பட்டாளமன்ற தகவல் ஆலோசனை தெரிவித்து வருகிறது. தொடர்பாக வரும் தேர்தலுக்கு முன்னதாக தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவர் மாற்றப்படலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருப்பதால் அது தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தையான தெரிவித்தது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையின் போது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கிறார்கள். அதே போல சோனியா காந்தி தமிழ்நாட்டின் வெற்றிக்கு என்னென்ன மாதிரி முயற்சிகளை நாம் முன்னெடுக்கலாம், அது குறித்தும் இந்த கட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக பணிகளில் பாண்டிச்சேரி உட்பட 10 இடங்களை பெற்று, அதில் தேனியை தோல்வியை தருகிற போதும் 9 இடங்களில் பாண்டிச்சேரி உட்பட 9 இடங்களில் காங்கிரஸ் கட்சியான வெற்றி பெற்ற போதும் தற்போது கூடுதல் இடங்களை கேட்பதற்கு காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்க வேண்டியது தெரிகிறது. அதன் அடிப்படையிலே இந்த கூட்டணி தற்போது இந்த கூட்டமானது பேச்சுவார்த்தை ஈடுபட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு கட்சிகளையும் இந்தியா கூட்டணி சார்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பங்கெடுத்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன. எனவே திமுக மட்டுமட்ட அளவாது அதோட கூட்டணி சார்ந்த பல்வேறு கட்சிகளையும் எவ்வாறு ஒருங்கிணைப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு தேர்தல் விஷயங்கள் குறித்து இந்த கூட்டணி விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு வியூகங்களை வகுக்கலாம் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் சோனியா தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒரு நாளில் 10 வகையான அனைத்தும் 100 செய்திகளாக. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு